வரைவு செய்திகள். காவிரி குண்டர் இணைப்பு திட்டம் என்பது திமுக ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட திட்டமாகும் என திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட இந்த திட்டத்தின்படி 3 கட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், அதில் முதலாவதாக காவிரி ஆற்றின் குறுக்கே அணைகளை கட்ட வேண்டும் என்றும், அது திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டதாகவும் கூறினார். அடுத்தடுத்த திட்டங்களான கால்வாய் வெட்டுவது, ஆறுகளை இணைப்பது போன்றவற்றை அதிமுக அரசு கடந்த 10 ஆண்டுகளில் நிறைவேற்றாமல் கிடப்பில் போட்டுவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் திமுக ஆட்சியின் போது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தில்லிக்கு சென்று மத்திய அமைச்சர்களை சந்தித்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கூறிய அவர், ஆனால் தற்போதைய ஆட்சியாளர்கள் இதுபோல் செய்வதில்லை என்றும் தெரிவித்தார். சென்னை மாவட்டத்தில் 16 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் 1053 இடங்களில் 6123 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலரும் பெருநகர சென்னை ஆணையருமான பிரகாஷ் தெரிவித்துள்ளார். 16 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான துணை வாக்குச்சாவடிகளை அமைப்பது தொடர்பான அரசியல் கட்சி நிர்வாகிகள் உடனான ஆலோசனைக் கூட்டம் இன்று மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது. 1000 வாக்காளர்களுக்கு மேல் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு துணை வாக்குச்சாவடி அமைக்க இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இதன் அடிப்படையில் புதிய வாக்குச்சாவடிகள் அமைப்பது குறித்து கூட்டம் நடைபெற்றதாகவும், அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் குடிநீர், மின்சாரம் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சாய்தளம் அமைப்பது உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உறுதி செய்யப்படும் என்றும் ஆணையர் தெரிவித்தார். மேலும் அரசியல் கட்சிகள் தங்களது கருத்துக்களை 2 நாட்களுக்குள் தெரிவிக்கலாம் என்றும் ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தில் 1982 பேருக்கு நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் ராமன் தெரிவித்தார். சேலம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி மையத்தின் சார்பில் கல்லூரி மாணவியருக்கான வேலைவாய்ப்பு குறித்த கண்காட்சி மற்றும் கருத்தரங்கினை ஆட்சியர் தொடங்கி வைத்தார். மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் திறன் பயிற்சி மையங்கள் மூலம் பயிற்சி பெற்ற மாணவர்கள் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.